அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். தேசிய மாட்ட போட்டியில் இருந்து மாணவனை மிரட்டி விலக வைத்து பாடசாலை சமூகம். விசேட கொடுப்பனவு வழங்க முடியாது, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவல். நாடு இதுவரை பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடையவில்லை, சித்தார்த்தன். முல்லைத்தீவு செம்மலை பகுதியில் கடல் நீர்மாட்டம் அதிகரித்து கிராமத்திற்குள் நீர் புகும் அபாயம். நிபந்தனைகளுடன் நிறைவேறியது கெசினோ வர்த்தக ஒழுங்குபடுத்தல் சட்டம். நாட்டை அளிக்க சர்வதேச சதி திட்டம், இன்னும் சில வருடங்களில் எளிய சமுதாயம் இருக்காது, விஜயதாச ராஜபக்ச. மின்சார கட்டண அதிகரிப்பு குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவுடனான பேச்சுவார்த்தை தாமதம், மத்திய வங்கியின் ஆளுநர். அமைச்சு பதவியை ஏற்க தயார் என துமிந்த திசாநாயக்க அறிவிப்பு. குற்றங்கள் நிகழும் நாடுகளின் பட்டியல், இலங்கைக்கு 6வது இடம், வெளியாகிய அறிக்கை. பதுளியில் 26 பாடசாலைகளுக்கு தற்காலிக விடுமுறை. நாமலுக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் ஒத்திவைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சி ஆரம்பித்துள்ளதே தவிர இன்னமும் முன்னேற்றகரமான நிலைமை ஏற்படவில்லை எனவும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி இன்றைய பணவீக்கம் 66 வீதமாக உள்ளது. ஆரம்பத்தில் அதிகமாக இருந்த பணவீக்கம் தற்போது ஓரளவு குறைந்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சியிலே இன்னும் சரியான ஒரு முன்னேற்றகரமான ஆரம்பித்திருக்கின்றதுடைய முன்னேற்றகரமான நிலைமைகள் ஏற்படவில்லை. இன்று பணவீக்கத்தை எடுத்துக்கொண்டால் 66 வீதமாக இருக்கின்றது. இது என்னுடைய கணக்கல்ல, சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியுடைய வெளியீட்டின்படி 66 வீதமாக இருக்கின்றது. இருந்தாலும் இது மிக உச்சத்திலே இருந்தது, இன்று குறைக்கப்பட்டு குறைந்து வந்திருக்கின்றது. இது ஒரு பாராட்டுப்பட வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் பொருள்களின் விலைகள் வரிசைகள் குறைக்கப்பட்டிருந்தாலும் பொருள்களின் விலைகள் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. சாதாரண மக்கள் மாத்திரமல்ல, அரசு உத்தியோகங்களில் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த பொருட்களை வாங்க முடியாத நிலைமையிலே, மிகவும் கஷ்டகரமான நிலையிலே வாழ்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இதற்கு ஒரு காரணம் சொல்லப்படும், உலகம் முழுக்க இந்த நிலைமை தான் இருக்கிறது என்று. அதிலே உண்மை இருக்கின்றது, அதை நாங்கள் மறக்க முடியாது. இந்த ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் உலகம் முழுவதையும் பாதித்து கொண்டிருக்கின்றது, அதையும் நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. இருந்தாலும் அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் பின்னடைவு மிக இப்போது இங்கு நீண்ட வரிசைகள் இல்லாமல் இருக்கின்றது. அதே போல முழுமையாக இல்லாவிட்டாலும் மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மை. தேசிய கொள்கை வகுத்தலிலே தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அல்லது வடக்கிலே கிழக்கிலே வாழக்கூடிய மக்களை பொறுத்தமட்டில் எந்த விதமான பங்களிப்பும் அதிலே கிடையாது. தேசிய கொள்கை வகுத்தலை தெற்கிலே அரச கட்சி அல்லது தெற்கிலே இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதை வகுக்கின்றார்கள். வகுக்கின்ற போது அவர்கள் வடகிழக்கினுடைய செயற்பாடுகளை சரியான முறையிலே கவனத்தில் எடுத்துக்கொள்வது குறைவாகவே இருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் அதை பார்க்கின்ற போது, இந்த நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் வடக்கை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்திலே மீன்பிடியிலே விவசாயத்திலே முக்கியமாக இந்த சிறு பயிர்கள், அடுத்தது மீன்பிடி, இவைகளிலே உச்சந்தொட்ட உற்பத்திகள் இருந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக வடக்கிலே இருந்து ஏறக்குறைய இலங்கை முழுவதிலுமே பிடிக்கப்பட்ட மீன் தொகைகளில் 2/3 பகுதி அங்கிருந்து நாளாந்தமாக இங்கு நானே பார்த்துருக்கிறேன். சிறுவனாக நான் 15-20 லொறைகளிலே மீன் தெற்கு நோக்கி வருவதை பார்த்திருக்கின்றோம். அதே போல் சிறுவயிர்கள் வருவதை பார்த்திருக்கின்றோம். இவைகளெல்லாம் யுத்தத்தினால் உண்மை, யுத்தத்தினால் தான் பின்னடைவை கண்டிருந்தாலும் யுத்தம் முடிந்து 10 வருடங்களாகியும் இவைகளை மீண்டும் சீரமைக்க முடியாத ஒரு நிலையிலேயே இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சரியான தேசிய கொள்கை வகுக்கின்ற போது இந்த மீன்பிடி விவசாயம் இவைகளுக்கும் ஒரு சரியான கொள்கை வகுக்கப்பட வேண்டும், அதை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும்.
அதை நடைமுறைப்படுத்துவதன் கர்வந்துவந்தாமினித்து துணக்க காலயத்தின் ஓ சரியான முறையிலே வழி நடத்துவதன் மூலம்தான் நாங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் முன்னெடுக்க முடியும். வெளிகாமம் கல்வி வலயத்துக்குட்பட்ட பன்னாகம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவர் தேசிய மட்ட போட்டியில் பங்கேற்க விடாமல் அதிபர் ஆசிரியர்கள் தடுத்துள்ள விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முறைப்பாட்டை விசாரிப்பதற்காக பாடசாலைக்கு வருகை தந்த வெளிகாமம் கல்வி வலய அதிகாரி ஒருவரும் குறித்த மாணவனின் சுய விருப்பத்தின் பேரில் போட்டியிலிருந்து விலகுவதாக கடிதம் எழுதி தருமாறு வற்புறுத்தினார் எனவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். பன்னாகம் மேகண்டான் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் நாடகம் ஒன்று கோட்டம் வலியம் மாவட்டம் மாகாண மட்டங்களில் வெற்றி பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. போட்டியில் பங்கு பெற்றும் மாணவர்களில் சிலர் அண்மையில் வெளியாகிய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைந்திருந்தனர். அவர்களில் சிலர் பாடத்தெருவின் அடிப்படையில் மேற்படி பாடசாலையில் இல்லாத பாடங்களை கற்பதற்கு விரும்பியதால் வேறு பாடசாலைகளில் அனுமதி பெற்றிருக்கின்றனர் என தெரிவிக்க வருகின்றது. மேற்படி மாணவனும் ஊடகவியல் பாடத்தை கற்பதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார். அந்த பாடத்திற்கு பாடசாலையில் ஆசிரியர் இன்மையால் வேறு பாடசாலையில் அனுமதி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். குறித்த மாணவனும் தேசிய மாட்டத்திற்கு செல்லும் நாடக குழுவில் இடம்பெற்றிருந்ததால் கடந்த வாரம் பாடசாலையில் இடம்பெற்ற ஒத்திகை பார்க்கும் நிகழ்விற்கு சென்றிருந்தார். இதன்போது அவரை அளித்த அதிபர் வேறு பாடசாலைக்கு செல்ல இருக்கும் மாணவன் என்பதால் நாடகத்தில் பங்கு பெற்ற முடியாது என கூறி அவரது விடுகை பத்திரத்தை அவரிடம் கொடுத்து அனுப்பினார். வீட்டிற்கு சென்ற மாணவன் விடயத்தை பெற்றோருக்கு தெரிவித்தது அடுத்து பாடசாலைக்கு சென்ற தாயார் தமது கோரிக்கையின்றி தனியே மகனிடம் விடுகை பத்திரத்தை கொடுத்தமை தொடர்பாக தமது ஆட்சேபனையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் நாடகத்தில் தமது மகன் இடம்பெறாமை குறித்தும் கவலையை வெளியிட்டார். தீர்வை வழங்குவதற்காக பாடசாலைக்கு வந்திருந்த கல்வி வலய உயரதிகாரி மாணவனின் தாயாரை வெளியே அனுப்பிவிட்டு அறையினை பூட்டி மாணவனை சுயவிருப்பில் நாடகத்தில் இருந்து விலகுவதாக கடிதம் எழுதி ஒப்பமிட்டு வழங்குமாறு கூறினார் எனவும் தாயார் தெரிவித்துள்ளார். இவர்கள் இவ்வாறு முறையற்று நடந்து கொண்டால் வெளிகாமம் வெளியத்தின் கல்வி எப்படி உயரும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பாடசாலையின் அதிபரை தொடர்பு கொண்ட வெளி அதிபர் பதில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறிவிட்டு அழைப்பினை துண்டித்தார். இது தொடர்பில் தகவல் பெறுவதற்கு வெளிகாமம் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களை தொடர்பு கொண்ட வேளை மாணவன் தேசிய மட்ட போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மாணவர்களை வழிபடுத்தி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கல்வி சமூகமே மாணவர்களின் திறமைகளை குளிதோண்டி புதைப்பது என்பது மிகுந்த மனவேதனையும் பாடசாலை சமூகம் மீதான அவநம்பிக்கையையும் ஏற்படுத்துவதாக பெற்றோரும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் எவருக்கும் இம்முறை விசேட கொடுப்பனவு வழங்க முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை கடந்த பல வருடங்களாக தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்ட போதும் அதன் ஊழியர்களுக்கு வருட இறுதியில் பெரும் தொகை விசேட கொடுப்பெனவு வழங்கப்படும் செயற்பாடு நடைபெற்றுள்ளது. எனினும் இம்முறை அவ்வாறு வழங்க முடியாது என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தனது அனுமதியின்றி எந்த ஒரு தரப்புக்கும் மின் கட்டணத்தை அதிகரிக்க இடமளிக்கப் போவதில்லை என்றும் சூளுரைத்துள்ளார். மாண்ட சூறாவளி வலுவடைந்து வரும் நிலையில் முல்லைத்தீவு செம்மலை பகுதியில் கடல் நீர்மட்டம் அதிகரித்து கிராமத்துக்குள் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். தாளமுக்கம் சூறாவளியாக மாற்றம் பெற்று நகரும் நிலையில் கடல் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் கரையை கடந்து நீர் கிராமத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் உரிய முன்னாயத்த நடவடிக்கைகளுடன் எச்சரிக்கையாக செயற்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கசினோ வர்த்தக ஒழுங்குபடுத்தல் சட்டம் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நாட்டில் கசினோக்களை ஒழுங்குபடுத்தும் வகையில் கசினோ ஒழுங்குபடுத்தல் முகவர் நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்ற வாக்குறுதியின் பேரில் அரசாங்கத்தின் நலன்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஹர்சடி செல்வா மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பரவல் காரணமாக அடுத்த 2-3 ஆண்டுகளில் நாட்டில் இளம் சமுதாயம் என்ற ஒன்று மீதம் இருக்காது எனவும் நாட்டை அளிக்கும் சதித்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக பாராளுமன்றத்தில் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நீதி சேஸ்திரேட்டாத் நீதி வித்யாலயட்டாத் கௌரவியாக்கா லபினவா ஏக நிசா மாம லிக்கித்தவ நீதி அத்தியன சபாவட்ட தேவதாவா கிளியலத்தியனவா மே தீரனைய மீட்டு அவருது தெக்கக்கட்ட காலியும் கெசட் கரப்பு தீரனைய
நாட்டில் உள்ள பிற பல பாடசாலைக்குள் ஐஸ் என்ற போதைப் பொருள் பரப்பியுள்ளது. பெண்கள் பாடசாலைகளுக்குள் இந்த போதைப் பொருள் சென்றுள்ளது. பாடசாலைகளின் பெயர்களுக்கு கலங்கம் ஏற்படும் என்று கடந்த காலங்களில் அவற்றின் பெயர்களை வெளியிடுவதில்லை. ஆனால் தற்போது அச்சப்பட தேவையில்லை. பிறப்பில பாடசாலை முதல் மேல்கள் வரை அனைத்து பாடசாலைகளின் பெயர்களையும் வெளியிட முடியும். அந்த அளவுக்கு ஐஸ் போதைப் பொருள் பாடசாலைகளுக்குள் பரப்பியுள்ளது. பெண் மாணவிகளும் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துகின்றனர். ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் ஆயுட்காலம் 2 ஆண்டுகள் மட்டுமே என்பது மருத்துவர்களின் ஆராய்ச்சி முடிவாக உள்ளது என்பதை நான் அன்று அது தொடர்பான சட்டமூலத்தை சமர்ப்பிக்கும் போது தெரிவித்திருந்தேன். ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துபவருக்கு 2 வருடங்களில் அவர்களின் மூளையில் உள்ள உயிரணுக்கள் இறந்து அவர்கள் இறந்து விடுவார்கள். நாட்டில் சுமார் 5 லட்சம் இளைஞர் யுவதிகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர். கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்காது போனால் இன்னும் 2-3 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக மாறுவதை தடுக்க முடியாது. தற்போது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. சட்டம் இயற்றினால் போதாது, இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்த முயற்சித்து வருகின்றோம். அடுத்த 2-3 ஆண்டுகளில் இளைஞர்கள் என்ற சமுதாயம் நாட்டில் இருக்காது. இளைஞர்கள் என்ற இனம் மீதம் இருக்காது. நாட்டை முற்றாக அளிக்கும் சதி திட்டம் சூழ்ச்சி தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. உண்மை நிலவரம் என்னவென்று தெரியாது. பாடசாலைகளுக்கிடையில் ஐஸ் போதைப் பொருளை விநியோகிக்க வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அந்த போதைப் பொருள் இலவசமாக விநியோகிப்பதாக புலனாய்வு தகவல்கள் இருக்கின்றன. இதற்கு அடிமையான பின்னர் இலங்கையர்கள் என்ற இனம் முடிவுக்கு வந்துவிடும். அழித்து ஒழிக்கும் சர்வதேச சூழ்ச்சிகள் இருக்கின்றன. காரணமின்றி புலனாய்வாளர்கள் தகவல்களை வெளியிடவும் மாட்டார்கள். அது பற்றியும் நாம் தேடி கண்டறிய வேண்டும். நமக்கு தற்போது இருக்கும் பொருளாதார பிரச்சனையை விட இளம் சமுதாயம் போதைப் பொருளுக்கு அடிமையாவது பாரதூரமான பிரச்சனை. எமக்கு நாடு இருப்பதால் பயனில்லை. இந்த தாய் நாட்டை பாதுகாக்க எளிய சமுதாயம் இருக்க வேண்டும். நாம் இந்த நாட்டை பாதுகாப்பதால் எமக்கு பயனில்லை. இன்னும் சில வருடங்களில் இலங்கையர்கள் என்ற இனம் மீதம் இருக்காது. போதைப் பொருள் பாவனையில் இருந்து இளம் சமுதாயத்தை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் எனவும் விஜயதாச ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும், இல்லை என்றால் பணத்தை அச்சடிக்க வேண்டும், அல்லது பட்வரியை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இந்திய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஆகஸ்ட் மாதம் மின்கட்டணத்தை உயர்த்தினோம், அது போதாது. 151 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. 2013 முதல் நமது மொத்த இழப்பு 300 பில்லியன். 300 பில்லியன் வருமானத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்த ஆண்டு வறட்சி ஏற்பட்டால் 420 பில்லியன் ரூபாய் தேவை. மழை பெய்தால் 352 பில்லியன் தேவைப்படும். அதிக மழை பெய்தால் 295 பில்லியன் ரூபாய் தேவைப்படும். இந்த பணத்தை எவ்வாறு ஈட்டிக் கொள்வது? அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. பணத்தை ஏற்றிட முடியுமா? அப்படி பணத்தை ஏற்றிட்டால் ரூபாய் மதிப்பு குறைகிறது. எனவே வெட்வரியை அதிகரிப்போம். வெட்வரியை அதிகரித்த பிறகு அது ஒரு பிரச்சனையாக மாறும். மூன்றாவதாக கட்டணத்தை உயர்த்த வேண்டும், இல்லையெனில் மின்சாரம் தடைபடலாம். எனக்கு அது பிடிக்கவில்லை. இதை நாம் தயக்கத்துடன் செய்ய வேண்டும். மக்கள் விரும்பாத முடிவுகளை எடுக்க வேண்டும். அதனால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கடந்த 2013 முதல் மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அனைவரும் இதனை பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு கடனை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்வரும் ஜனவரி மாதம் சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமாக சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவது தாமதமாகியுள்ளதால் டிசம்பர் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளது. கடன் உரிமையாளர்களிடம் நிதி சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை வெற்றியளித்துள்ளது. தற்போது காணப்படும் நிலைமையை முகாமித்துவம் செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார். இலங்கை வர்த்தக சபை அண்மையில் கொழும்பில் நடத்திய 2022 பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நந்தலால் வீரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சு பதவியை பொறுப்பேற்க நான் தயாராக உள்ளேன். இப்போது அந்த பதவி கிடைக்கும் என தெரியவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் செயலாளரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசாநாயக்க அறிவித்துள்ளார். எப்போது அமைச்சராக போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வேலையை பாரம் கொடுத்தால் இதை சரியாக செய்வார் என்று ஜனாதிபதி நினைத்து என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதற்காக தருகின்ற அமைச்சை பாரம் ஏற்க மாட்டேன். என்னால் செய்ய முடியும் என்று நான் உணர்கின்ற அமைச்சை மட்டுமே பாரம் ஏற்பேன் என தெரிவித்துள்ளார். அண்மையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் நிகழும் நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இலங்கையும் உள்ளமை தெரிய வந்துள்ளது. சர்வதேச போலீசாருடன் தொடர்புடைய NRRC வெளியிட்டுள்ள அறிக்கையின் இலங்கையினுடைய குற்றச்சுட்டன் அதிகரித்துள்ளமை இதன் மூலம் தெரிய வந்துள்ளது.
குறித்த அறிக்கையில் இலங்கையினுடைய குற்றச்சுட்டெண் 4.64 வீதமாக உயர்ந்துள்ளதுடன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒழுங்குமிக்கப்பட்ட குற்றங்கள் நிகழும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 6வது இடத்தில் உள்ளது. இந்த அறிக்கையை சர்வதேச காவல்துறையுடன் தொடர்புடைய என்ஐஆர்சி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் 30 பாதாள உலக குழுக்கள் இருப்பதும் இந்த அறிக்கை மூலம் வெளிவந்துள்ளது. கொழும்பு, தெமட்டகுட, மாலிகாவத்து, மருதானி, நொகிகுட மற்றும் வடகொழும்பு போன்ற பிரதேசங்களில் குறித்த பாதாள உலக குழுக்கள் இயங்குவதாக தெரிய வந்துள்ளது. பதுளையில் ஏற்பட்டுள்ள மினி சூறாவளி காரணமாக பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் எதிரொலியாக பதுளை மாவட்டத்தில் 26 பாடசாலைகளுக்கு தற்காலிக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் லொழுகலி, பசறை, நவணுகலி, எல்லோ ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு முதல் பலத்த காற்று வீசுவதனால் அப்பிரதேசங்களில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்தமை தொடர்பில் நாமல் ராஜபக்ச உட்பட்ட சிலருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் 2023 ஆண்டு மே மாதம் 11 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த முறைப்பாடு இன்று வியாழக்கிழமை கொழும்பு மேல்திக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க முடிலியில் அளிக்கப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவித்த நிலையிலேயே வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொடர்பது வானிலை அறிக்கை. மங்களாகிபியூடாவில் நிலை கொண்டிருந்த தாளமுகமானது கடந்த நள்ளிரவு 11:30 மணியளவில் ஒரு புயலாக வலுப்பெற்றுள்ளது. இந்த புயலினுடைய மையப்பகுதியினுடைய தற்போதைய அழுத்த நிலைமை 995 மில்லிபாராக காணப்படுகின்றது. இந்த புயல் மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுதினம் அதிகாலை இந்தியாவின் மகாபலிபுரத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக இந்த புயலுக்கு ஒவ்வொரு நாடுகளும் இட்ட பெயர் அந்த நாடுகளின் வரிசைப்படி பெயரிடப்படுகின்றது வழமையான முறையாகும். இந்த அடிப்படையில் தற்போது வங்காள விரிகுடாவில் தோன்றியிருக்கின்ற புயலுக்கு அரேபிய பெயரான வண்டாஸ் என்ற பெயர் இடப்பட்டிருக்கின்றது. இந்த வண்டாஸ் புயலினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையினுடைய எந்த பகுதிக்கும் நேரடியாக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் இந்த புயலினுடைய வெளி வலிய செல்வாக்கிற்குள் வடக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளும் வடமத்திய மாகாணத்தின் சில பகுதிகளும் உள்ளடங்குவதனால் இன்று நண்பகல் 1:30 மணியிலிருந்து 11 தேதி மாலை வரை நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. காற்று நிலைமை பொறுத்தவரை நாட்டினுடைய கடற்கரையோர பிரதேசங்களில் காற்றினுடைய வேகம் மணிக்கு 50 to 60 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அதே சமயம் நாட்டினுடைய உள்நிலப் பகுதிகளில் காற்றினுடைய வேகம் 40 to 50 கிலோமீட்டர் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புயலினுடைய நகர்வு காரணமாக புயலானது தற்பொழுது மணிக்கு 10 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இந்த புயலினுடைய நகர்வு காரணமாக கரையோரப் பகுதியில் குறிப்பாக பருத்தித்துறையிலிருந்து திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறைவரையான கடற்கரையோரப் பகுதிகளில் கடற்பகுதிகள் வளமை விட கொந்தளிப்பாக காணப்படுகின்ற அதே சமயம் கடல் அலைகளின் உயரம் காரணமாக கடல் நீர் குடியிருப்புகளுக்கு உட்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இன்று நண்பகலுக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரப் பகுதிகளின் பல பகுதிகளிலும் கடல் நீர் உட்புகுன்ற நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான காரணம் வளமையாக ஒரு புயல் ஏற்படுகின்ற பொழுது அந்த புயலின் விளைவாக அலைகளினுடைய உயரம் வளமையை விட உயரமாக இருப்பதோடு அதனுடைய நீர்மட்டம் உயர்வாக காணப்படுவதால் கரக்கரையோரப் பகுதிகளில் அண்மித்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த கடல் அலை உட்புகுவதன் காரணமாக வெள்ள அபாயமும் காணப்படும் நிலைமை காணப்படுகின்றது. மழை வீழ்ச்சியை பொறுத்தவரையில் பரவலாக அனைத்து பிரதேசங்களிலுமே மிதமானது முதல் கனமான மழையை எதிர்பார்க்கின்ற அதே சமயம் கடற்கரையோரப் பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழை வீழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு திரட்டி அளவாக காணப்படுகின்ற அதே சமயம் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டியும் மழை வீழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மண்டாஸ் புயலானது கரையை கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் கணிசமான அளவு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே புயலினுடைய பாதிப்பு நேரடியாக நமக்கு இல்லாவிட்டாலும் கூட இந்த புயலின் ஒரு விளைவான கனமழை மற்றும் சற்று வேகமான காற்றுடன் கூடிய வானிலை நிலைமைகள் இருப்பதன் காரணமாக மக்கள் அனைவரும் அதற்கு தயாரான நிலைமையில் இருப்பது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jaffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.